ஆக்டர் அஜித் குமாரோட நடிப்புல வெளிவந்த நேர்கொண்ட பார்வை படம் பாத்தீங்களா? அண்ட் இந்த படத்தோட கருத்து வந்து மக்கள் கிட்ட போய் ஒழுங்கா சேர்ந்திருக்கா? நேர்கொண்ட பார்வை மாதிரியான படங்கள்ல மாஸ் ஹீரோவாகவும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரத்தை தொட்டிருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமான அஜித் போன்றவர்கள் நடித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எப்பொழுதுமே சமூகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள், சமூகம் விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து திரைப்படங்களாக வரும்பொழுது அதில் ஒரு உச்ச நட்சத்திரமோ அல்லது பெரும்பான்மையான ரசிகர்களை கொண்ட நடிகர்களோ நடிக்கும் பொழுது தான் அது வந்து அந்த கருத்து விவாதிக்கப்படும். உதாரணத்துக்கு 49 பற்றி நம்ம திரு விஜய் அவர்கள் நடிச்சிருக்கும் பொழுது தான் அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அது மாதிரி பெண்களுக்கான சுதந்திரம் என்ன என்பதையும், பெண்கள் விடுதலை என்பதையும், பெண்களை பற்றிய சமூக பார்வை என்பதையும், இதே திரைப்படத்தை இப்போ ஹிந்தியில் அமிதாப் பச்சன் என்ற உச்ச நட்சத்திரம், இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தார். தமிழில் வந்து ஒரு சின்ன நடிகர் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இந்த கருத்து விவாதங்கள் வந்து எல்லோருடத்துல போய் சேர்ந்துருக்குமா, எல்லோருடைய உள்ளத்தை போய் தொட்டிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அந்த வகையில் அஜித் நடித்தது வரவேற்புக்குரியது. இது மாதிரியான கதைக்களங்களில் எல்லா நடிகர்களுமே நடித்தா இன்னும் இந்த சமூகத்துக்கு சிறப்பாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கையும் ஆசையும் கூட. இப்போ ஆவின் பாலோட விலை வந்து லிட்டருக்கு 6 ரூபாய் அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன விலைவாசி எது குறைஞ்சிருக்கு, அதனால் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து விலை ஏறி கொண்டு இருப்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதிலும் மிக அத்தியாவசியமான குழந்தைகளுக்கான பால் விலை ஏற்றம் என்பது வந்து இதெல்லாம் வந்து அரசு தான் கட்டுப்படுத்தி இருக்கணும். பட் ஆனால் அரசு கட்டுப்படுத்துறதுக்கூடிய சூழலில் இல்லை. அரசு அது மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணுன்றதான் நம்ம சொல்கிறோம். அடிப்படை விஷயங்களை வந்து அரசு செஞ்சு கொடுக்கணும். இந்தியாவில் வந்து எந்த விலையேற்றமும் ஏறின விலை திரும்ப இறங்கினதாக சரித்திரமே கிடையாது. அந்த வகையில் இந்த கேஸ் விலையாக இருக்கட்டும் அல்லது உணவுப் பொருட்களுடைய விலையாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு உணவு என்பதே பால் மட்டும்தான். அப்போ அந்த விலையேற்றம் என்பது வந்து சாமானிய மக்களையும் நடுத்தர மக்களையும் அடித்தட்டு மக்களையும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதில் எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஏறின விலையை ஒரு நாளும் இவங்க இறக்குனதில்லை, அதனால் இறக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுபோல் பால் விலையை கூட கட்டுப்படுத்த முடியாத அரசுகளுக்கு கீழே நம்ம இருக்கோன்றது கொஞ்சம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் வேறு வழி இல்லை, இதை சகித்து நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. காஷ்மீரில் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதை பற்றி விவாதிக்க இந்த அரசு வந்து எதிர்க்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை என்பது வந்து இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னாலே வந்து முதல்ல வந்து காஷ்மீருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை, அந்த காஷ்மீர் மக்களுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை வந்து மக்கள் எடுத்தா அப்படின்னு சொன்னாலே அது பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடாக பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய தவறானது. காஷ்மீர் எப்படி இந்தியாவின் ஒரு மாநிலம் என்று உரிமையோடு நீங்கள் இன்றைக்கு அத்தனை பேரும் சொல்கிறார்களோ அந்த வகையில் பார்த்தால், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு அளித்தாலும் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ காஷ்மீர் மக்களுக்கான உரிமையை நம்ம பேசும்பொழுது மட்டும் பாகிஸ்தான் ஆதரவுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியலாகத்தான் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப வேதனைக்குரியது. உண்மையில் இன்றைக்கு காஷ்மீரை பொறுத்த மட்டில், ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டில் நடந்திருக்கிறது, அதை வளர்ச்சி என்று சொன்னாலும் சரி அல்லது வேறு எல்லா விதமான காரணங்களையும் அமித்ஷா போன்றவர்கள் சொன்னாலும், சில சட்டத்திட்டங்கள் எல்லோருக்குமான தேசம் முழுவதற்குமான சட்டத்திட்டங்களை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அதை நடைமுறைப்படுத்திய விதம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 370 ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சதிலே நம்ம விமர்சனம் வைக்க போகிறதில்ல. ஆனால் அதை ரத்து செய்வதற்காக இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி இருக்கு இல்லையா. ஒரு வார காலத்துக்கு முன்னமே வந்து பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் இருக்குது, அதனால் யாரும் வந்து அமர்நாத் யாத்திரை செல்ல வேணாம்னு சொன்னது, அங்கேருந்து தொடர்ந்து நிப்பாட்டினது, அதுக்கப்புறமா ஊரடங்கு உத்தரவை போட்டது, அதற்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு முன்னாலே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கலைச்சி ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தது, தொடர்ச்சியாக வந்து அதற்கு பின்னால் இன்றைக்கும் இன்டர்நெட்டு ஃபோனு அது போன்ற எல்லாவற்றையும் கட் பண்ணிவிட்டு பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டு அரசியல் கட்சிகள் ஜனநாயக கட்சி தலைவர்களை வீட்டு சிறையில் வைத்து விட்டு இந்த 370 நீக்கியது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இதற்கு என்னதான் இங்கே இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ராஜதந்திரம் என்ற பெயரை சூட்டினாலும் இதற்கு பெயர் நிச்சயமாக ராஜதந்திரம் கிடையாது. அப்படி இது ராஜதந்திரம் என்று சொல்லப்படுமானால் இலங்கையில் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதும் ராஜதந்திரமாகத்தான் பார்க்கப்படும். ஹிட்லர் 500,000 யூதர்களை அழித்ததும் ராஜதந்திரமாகத்தான் பார்க்கப்படும். உலக வரலாற்றில் மக்களுக்கு இப்போ அந்தந்த பகுதி மக்களுக்கான உரிமையை அந்தந்த மக்கள் தான் எடுக்கணுமே, அதுதான் சரியானதாக இருக்கும். பெரும்பான்மை அதிகாரம் வந்துவிட்டது என்பதற்காக நாம் எடுப்பது என்பது சரியானதாக இருக்க முடியாது. எந்த வகையிலும் இது ஒரு ஜனநாயக படுகொலை என்பதுதான் என்னுடைய கருத்து.
அத்திவரதர் கோவிலில் பல கோடிகள் வசூலானதாகவும் இந்த சாதாரண பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு லைன்ல நின்று சாமி பார்த்தாங்க, ஆனா இந்த விஐபி விவிஐபி எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து சாமி பார்த்துட்டு போனதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது அத்திவரதரை பற்றி நான் சொல்வது சரியாக இருக்குமான்னு தெரியல. அது பெரும்பான்மை இந்து சமூகத்தினுடைய மத நம்பிக்கை. அது ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய சந்தோஷம். இத்தனையில் கூடி மக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது அவர்களுக்கான உரிமை. அது அவங்களுக்கு அதை பார்க்கும்போது அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அதையெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அப்புறம் வசூல் என்பது, கோடிகள் வசூல் என்பது பொதுவாகவே வந்து எல்லா கோயில்கள்லேயும், திருப்பதி கோயிலிருந்து பழனி கோயிலிருந்து எல்லா கோயில்களுமே வசூல்கள் வருவது இயற்கை தான். அதோடு நம்ம அதனால் அந்த வசூலை குறித்த கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு கருத்து முரண் இருக்கிறது. அந்த கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு எல்லோருமே சமந்தான். கடவுளை பொறுத்த மட்டும் அவனுக்கு வந்து எல்லா கீழே இருக்க எல்லாருமே மனுஷன்தான். அதில் சாதா மனுஷன், விஐபி மனுஷன், விவிஐபி மனுஷன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு எல்லோருமே பக்தர்கள் தான். அப்போது நாம் வந்து கடவுளை தரிசிக்கும் பொழுது கூட தன்னை ஒரு விஐபியாகவும் விவிஐபியாகவும் நினச்சிக்கிட்டு போகிறோன்னு சொன்னால் அப்போ உண்மையான கடவுள் பக்தி எங்கே இருக்குன்னு நம்மளை நாமளே கேட்டுக்கிறணும். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கருத்து முரண் இருக்கிறதா எனக்கு தெரியலை.